குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் லோயர் டிடக்ஷன் அண்ட் ஹையர் டிடக்ஷன் இது ரெண்டும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு கேஸ் வந்து லோயர் டிடக்ஷனும் ஒரு கேஸ் வந்து ஹையர் டிடக்ஷனும் அப்படின்னு. ஹையர் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிடக்ஷன் ஜீரோ டிடக்ஷன். லோயர் டிடக்ஷனும் இருதய சாமியும் ஜீரோ டிடக்ஷனும் வனஜா அப்படிங்கிறது நான் ரெண்டு கேரக்டர். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வனஜாக்கு மாதம் 25,000 வாடகை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 300,000 வருது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டிடக்ஷன் வரும். ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் ஆக்சுவலாக 10% பிடிக்கணும். அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஜீரோ டிடக்ஷன் பிடிக்கணும். இருதய சாமிங்கிற கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் இது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமா ஸ்டார்ட் பண்ணுறோம்ல ரைட்டும். இருதய சாமிங்கிறவர் ஒரு ஆடிட்டர். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து 0.5% பிடிங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேச்சர் ஆஃப் பேமெண்ட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிடக்ஷன், இன்னொன்று ஜீரோ டிடக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோயர் டிடக்ஷன் பார்ப்போம். எது ஒன்றுனாலும் சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து 1+3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1+3 என்ன பண்ணணும், நேராக கிரியேட் வாங்க. கிரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வாங்க. டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் அண்டர் செக்ஷன் 194J TDS on professional charges அப்படின்னு போட்டு TDS on professional charges அப்படின்னு போட்டு இதுக்கு வந்து என்ன செக்ஷன்னா 194J. பேமெண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 94J. ரெமிட்டன்ஸ் கோடு 281 போட்டுங்க. என்டர் கொடுத்துட்டு வேல்யூ ஆஃப் சிங்கிள் பில் லிமிட்லாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுங்க. பிடிச்சிட்டு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு 30,000. அதுக்கப்புறம் ஒரு டெபிட் லெஜர் ரெண்டு கிரெடிட் லெஜர். டெபிட் லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் லெஜர், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அல்லது ஆடிட் ஃபீ இந்த மாதிரி ஏதாவது போட்டு. ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் எதுக்கு வரும், நமக்கு வந்து பேமெண்ட்டு அதனால் வந்து இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான், எந்த டவுட் இல்லாமல். டிடிஎஸ் வந்து டிடக்டபிளுக்கு இங்கே எஸ்கேப் கொடுத்துட்டு அப்ளிகபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்ங்கிறத செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் லெஜர் ஓகே. அடுத்தது பார்ட்டியுடைய லெட்ஜர். பார்ட்டியுடைய லெட்ஜர் யாருன்னா இருதயசாமி. இருதயசாமியோட பேன் நம்பரை காத்து பண்ணிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வந்து யாருன்னா இருதயசாமி. இவர் வந்து ஆடிட்டர் அப்படின்னு வச்சுக்கோம். இவருக்கு நம்ம காசு கொடுக்கணும். இருதயசாமி இருதயசாமி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சண்டே கிரெடிட்டர்ஸ் கீழே போடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த 30 days கொடுங்க. இங்கே டிடிஎஸ் டிடக்டபிள் இருக்குல்ல, இது வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இவர் வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவருடைய பேன் நம்பர் அப்படி, அவருடைய பேன் நம்பர் பாருங்கள் 4th character P, அதனால் வந்து அவர் வந்து இண்டிவிஜுவல். டிடக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் எஸ் கொடுத்துட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃபீஸ் கொடுங்க. எண்ட் ஆஃபீஸ் கொடுத்துட்டு அட்வான்ஸ் என்ட்ரி, இந்த இடத்துல பாருங்கள் யூஸ் அட்வான்ஸ் என்ட்ரி, இதை வந்து நீங்கள் எஸ் கொடுக்கணும். இந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு கவனிக்கணும். லோயர் டிடக்ஷன் ஆகட்டும் ஹையர் டிடக்ஷன் ஆகட்டும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். இந்த இடத்துல என்ன பண்ணணும், அட்வான்ஸ் என்ட்ரி அதை வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வாங்க, இங்கே செட் ஆல்டர் லோயர் டிடக்ஷன் அப்படின்னு இருக்குது, இதை வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு எந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் ஆடிட்டர்ட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்ங்கிற செலக்ட் பண்ணுங்கள். அதில் லோயர் டிடக்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், லோயர் டிடக்ஷன் செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் நம்பர் போடணும். சப்போஸ் ஜீரோ டிடக்ஷன் அப்படின்னா ஜீரோ டிடக்ஷன் செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் நம்பர் போடணும். இப்போ ஜீரோ டிடக்ஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 489636 அப்படின்னு போட்டு ஃப்ரம் 14 போட்டு அப்ளிகபிள் போட்டிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த டிடிஎஸ் பர்சன்டேஜ் காலம் வராது. ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக 0% தான் வரும், ஏன்னா அது ஜீரோ டிடக்ஷன். ஆனால் இவர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிற லோயர் டிடக்ஷன். ஸோ செக்ஷன் 197 படி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. இந்த சர்டிஃபிகேட் நம்பர் பாருங்கள் 4645689 இந்த இடத்துல 4568 அப்படின்னு சர்டிஃபிகேட் நம்பர் போடுங்க. எந்த பீரியடுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்கள், ஃப்ரம் 1420 வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், 1420 313 அப்படின்னு போட்டு எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அவர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.5% வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே டிடிஎஸில் 0.5% போட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த அமௌண்ட் பிடிக்கும். என்ட்ரு கொடுங்க. எண்ட் ஆஃபீஸ் கொடுத்து இந்த இடத்துல அவருடைய பேன் நம்பர் போடுங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் நம்பர் கொடுத்துருவாரு. ஏன்னா சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக பேன் நம்பர் இல்லாமல் இருக்காது, சர்டிஃபிகேட்லேயும் பேன் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு பேன் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அவருடைய பேன் நம்பரை போட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்ட்ரு என்ட்ரு கொடுத்து என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? இருதய சாமி. அடுத்தது இவர்கிட்ட பிடிச்ச டிடிஎஸ்ஸை பார்க் பண்ண ஒரு லெட்ஜர், டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படின்னு. டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் இது எதுக்கு வரும் அப்படின்னா, அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அதுக்கே வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து டிடிஎஸ் அப்படின்னு போடுங்க. இது வந்து டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. சேவ் பண்ணிட்டு வழக்கம் போல் கேட்வே ஆஃப் டேலி வந்துட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் வி போயிட்டு F7 போடுங்க. F7 போட்டு என்ன டேட் பாருங்கள், என்ன டேட்டில் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். புக் பண்ணுறது 2/5/2020. ஸோ F2 போட்டு இந்த இடத்துல டேட்டை மாற்றிக்கோ, 2/5/2020 மாற்றிட்டு என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் முதல்ல டெபிட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்ங்கிறது எக்ஸ்பென்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டுனா 35,000. ஓகேவா? ஸோ 35,000 கொடுத்து இங்கே கிரெடிட்டுக்கு சி ப்ரெஸ் பண்ணுங்கள். சி ப்ரெஸ் பண்ணி யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோமோ அவர் லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 0.5% பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கும். இப்போ 100 ரூபாயில் 0.5%, 50 பைசா பிடிச்சின்னா 99 ரூபா 50 பைசா. கரெக்டாக பிடிச்சிருக்கா பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணு. கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணி 35,000 இன்ட்டு 99.5% போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 34,825 வரணும். இங்கே வந்திருக்கு பாருங்க, 34,825 ஆன்சர் அப்போ ரைட்டு நடக்கும். என்ட்ரு கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற மாதிரி 35,000 குடிச்சு அதில் 175 ரூபா பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு அடுத்து பிடிச்ச டிடிஎஸ் லெட்ஜரை பார்க் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஒரு லெட்ஜர், டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் என்ட்ரு என்ட்ரு கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்து பேமெண்ட் பண்ணுங்க. எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி பஞ்சாப் நேஷனல் பேங்க் போய்ட்டு பார்ட்டி யார், பார்ட்டி வந்து யார், யார் பார்ட்டி யார், டக்குன்னு பேர் மறந்து போச்சு. இருதயசாமி, இருதயசாமிங்கிற சார், ஆமாம், இருதயசாமி செலக்ட் பண்ணி அவருக்கு என்ன அமௌண்ட் கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து என்ட்ரு கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? சேவ் பண்ணிட்டு இப்போ போய் ரிப்போர்ட் பாருங்கள். கேட்வே ஆஃப் டாரியில் போய்ட்டு இப்போ போய்ட்டு ரிப்போர்ட் பாருங்கள். ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா DO6 ரிப்போர்ட் பாருங்கள். ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 3 வகையான டிடக்ஷன் வந்துருச்சு. நார்மல் வந்தாச்சு, ஹையர் வந்தாச்சு, லோயர் வந்தாச்சு. இன்னும் பாக்கி என்ன இருக்குது, 0 அண்டர் எக்ஸம்ஷன், எக்ஸம்ட் இன் டியூ ஆஃப் பேன். இது மூணும் பாக்கி இருக்குது. இந்த மூணும் நாளைக்கு நம்ம பார்ப்போம்.